ரஜினியோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவோட இளைய மகன் தனுஷும் காதலித்து கடந்த 2004 திருமணம் செஞ்சு கொண்டாங்க. இருவருக்கும் யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க. சோயல் இப்படி இருக்க என்ன நடந்ததோ தெரியல. தாங்கள் பிரிவதா அறிவித்து நீதிமன்றத்தில் விவாகரத்து மனுவையும் தாக்கல் செஞ்சாங்க தனுஷ் ஐஸ்வர்யா. இன்று அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கவிருக்கிறது நீதிமன்றம். அதாவது தனுஷ் அறிமுகமான துள்ளுவதோ இளமை படத்தை பார்த்துவிட்டு பலரும் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா என்று பேசினாங்க. ஆனால் இரண்டாவது படமான காதல் கொண்டேன்ல தனது திறமையை நிரூபித்து தன்னை பேசியவர்களை பற்றி வாயடைக்க வச்சாரு. அந்த படத்தில் தனுஷின் சிறந்த நடிப்பை பாராட்டுவதற்காக முதல் முதலாக அவரை நேரில் சந்தித்தாரு ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா. அப்போது இரண்டு பேருக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. பிறகு வீட்டு சம்மதத்தோட கடந்த 2004 திருமணம் நடந்தது. சினிமாவுக்கு வந்த சில வருடங்கள்லேயே சூப்பர் ஸ்டார் வீட்டு மருமகனா தனுஷ் மாறினாரு. ஆனால் அது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில பலருக்கும் வைத்தறிச்சலை கிளப்பியது. மூத்த நடிகர்கள் சிலர் தங்களுக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்களிடம் தனுஷுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்வா என்று பேசினாங்க. இது ஒரு பக்கம் இருக்க இருவரும் தங்களது வாழ்க்கையை சுமூகமாக நகர்த்திட்டு சென்றாங்க. இருவருக்கும் யாத்ரா லிங்கா என்ற மகன்கள் இருக்கிறாங்க. சூழல் இப்படி இருக்க சில வருடங்களுக்கு முன்பு தனுஷும் ஐஸ்வர்யாவும் தாங்கள் பிரிந்து பயணப்பட போவதா அறிவிச்சாங்க. திருமணமாகி கிட்டத்தட்ட 15 மேலாகிவிட்டது. மகன்கள் தோல் உயரம் வளர்ந்துட்டாங்க. நிலைமை இப்படி இருக்க இவர்கள் ஏன் இப்போது பிரிய முடிவெடுத்திருக்காங்க என பலரும் கேள்வி எழுப்பினாங்க. சிலரோ இந்த பிரிவுக்கு காரணங்களா பல யூகங்களை சொன்னாங்க. இருவரையும் எப்படியாவது சேர்த்து வைக்க குடும்பத்தினர் முயற்சி செய்தாலும் இருவரும் தங்களதும் விவாகரத்து முடிவில் உறுதியாக இருந்தாங்க. எனவே சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனுவையும் தாக்கல் செஞ்சாங்க. முதல் 2 விசாரணைக்கு அவர்கள் ஆஜராகலை. அதனால் ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைந்தாங்க. ஆனால் 3 விசாரணைக்கு சில நாட்களுக்கு முன்பு சமீபத்தில் இருவரும் ஆஜராகி தங்களது எண்ணங்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதனையடுத்து இந்த விவாகரத்து வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கவிருக்கு நீதிமன்றம். என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகிறது என்பதை ஒட்டுமொத்த கோலிவுட்டும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கு. அது மட்டுமின்றி இரண்டு பேருக்கும் விவாகரத்து இல்லை என்ற தீர்ப்பு வந்தால் ரஜினிகாந்தின் உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்பது எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. அதே சமயம் அப்படிப்பட்ட தீர்ப்பு வருவதற்கு 90% வாய்ப்பு இல்லை என்று தான் கோலிவுட் வட்டாரத்தில் தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐஸ்வர்யாவும் மற்றும் தனுஷும் சேர்ந்து வாழ்வாங்களா, அவங்களுக்காக இல்லைனாலும் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக சேர்ந்து வாழ்வாங்களா இல்லையா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.